H.H. Munro at Saki, the open window, and welcome to கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கதையில் வர்ற கேரக்டர்ஸை பற்றி பார்த்துருவோம். மிஸ்டர் ஃபேம்டன் நூட்டல், இவர் வந்து கொஞ்சம் பயந்த சுபாவம் உடையவர். அடுத்து மிஸ்ஸஸ் ஆப்பிள்டன், இவங்க வந்து ஒரு பொறுப்பான ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லலாம். இவங்களுடைய யங் நீஸ் பேர் என்னதுன்னா வீரா. இவங்களுக்கு வந்து 15 வயசு ஆகுது. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த கதையில் வர்ற மெயின் கேரக்டர்ஸ். மற்ற மைனர் கேரக்டர்ஸ் யாரெல்லாம்னா, மிஸ்ஸஸ் ஆப்பிள்டனுடைய ஹஸ்பண்ட், அடுத்து மிஸ்ஸஸ் ஆப்பிள்டனுடைய யங்கர் பிரதர் ரோனி. இந்த ரோனி வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து பாட்டு வந்து பாடிக்கிருப்பார். என்ன பாட்டு வந்து பாடுவார்னா, பிரிட்டனி ஒய் டூ யூ பாண்டுன்ற மாதிரி ஒரு பாட்டு வந்து பாடுவார். அடுத்து ப்ரௌன் பேனியல், இது வந்து ஒரு டாக். இதை தவிர பார்த்திங்கன்னா இந்த கதையில் வந்து ஒரு நான் லிவிங் திங் வந்து ஒரு மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்கு. ஒரு கேரக்டராக கூட எடுத்துக்கலாம். அது வந்து எதுண்டா ஒரு ஃப்ரெஞ்சு விண்டோன்னு சொல்லலாம். ஸோ இது கதைக்குள்ளே போகிறப்போ அந்த விண்டோ வந்து என்ன ரோல் வந்து ப்ளே பண்ணுச்சுன்றதை வந்து பார்ப்போம். கதையோடைய ஃபஸ்ட்டு சீன் எப்படி வந்து ஓப்பன் ஆகுதுண்டா, ஃபேம்டன் நூட்டல்ன்றவர் வந்து மிஸ்ஸஸ் ஆப்பிள்டனை வந்து மீட் பண்ண வர்றாரு. ஆனால் மிஸ்ஸஸ் ஆப்பிள்டன் வந்து அப்ஸ்டர்ஸில் வந்து பிஸியாக வந்து இருக்காங்க. ஸோ நூட்டலை வந்து யார் வந்து என்கேஜ் வந்து பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய யங் நீஸான வீரா வந்து என்கேஜ் வந்து பண்ணுறாங்க. ஸோ வீரா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய ஆண்ட் வந்து அப்ஸ்டர்ஸில் வந்து பிஸியாக இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்கன்ற மாதிரி வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வீரா வந்து சொல்கிறாங்க. நூட்டல் வந்து அங்கே வந்து அப்படியே ஒரு சோஃபாவில் வந்து உக்காந்துட்டு என்ன வந்து யோசிக்கிறாருன்னா, இப்போ வர்ற அந்த ஆண்ட்டியும் சரி இந்த பொண்ணையும் நம்ம வந்து எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணுன்ற மாதிரி நினைக்கிறாரு. இப்போ பார்த்திங்கன்னா நூட்டல் வந்து ரொம்ப பயந்த சுபாவம் உடையவர். அவர் வந்து என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சர்ஸை வந்து மீட் பண்ணுறது மூலமாக தனக்கு வந்து அந்த பயந்த சுபாவத்திலேருந்து ஒரு க்யூர் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பிலீவ் பண்ணுறாரு. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சிஸ்டர் சொன்ன ஒரு விஷயம் வந்து அவருக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு வந்து தெரியும், நீ வந்து இருக்கிற இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு புது இடத்துக்கு வந்து போகிறப்போ நீ அங்கே இருக்கிற யாரு கூடயும் வந்து பேச மாட்டேன், பழக மாட்டேன், அது வந்து என்ன பண்ணிடும்டா உன்னுடைய அந்த பயந்த சுபாவத்தை வந்து இன்னும் வந்து கூட தான் வந்து கூட்டி வச்சுருவோம். அதனால் நான் வந்து என்ன செய்கிறேன்டா, நீ போகிற இடத்துல வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஸ்டே வந்து பண்ணியிருந்தேன், அந்த இடத்துல இருக்கிற ஒரு சில நல்ல மனிதர்களுடைய நீ வந்து பேசுகிறதுக்கு பழகிறதுக்காக நான் ஒரு இன்ட்ரொடக்ஷன் லெட்டர் வந்து கொடுக்குறேன், அந்த லெட்டரை வந்து அவங்ககிட்ட கொடுத்து நீ வந்து அவங்க கூட வந்து நல்லா பழகிக்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ உடனே நூட்டல் வந்து என்ன பண்ணுறாருண்டா, மிஸ்ஸஸ் ஆப்பிள்டன் வந்து ஒரு நல்லவங்களாக தான் இருப்பாங்கன்ற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நூட்டலோடைய மண்டையில் வந்து ஓடிக்கிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா வீரா வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு இங்கே இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாரை பற்றியும் தெரியுமான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு நூட்டல் வந்து சொல்கிறாரு, ஓரளவுக்கு தெரியும், என்ன ரீசண்டாக என்னுடைய சிஸ்டர் இந்த இடத்துல தான் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டே வந்து பண்ணியிருந்தாங்க, என்னுடைய சிஸ்டர் தான் இந்த இன்ட்ரொடக்ஷன் லெட்டரையும் வந்து கொடுத்து விட்டாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. சொல்கிறப்போ அந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறப்போ கொஞ்சம் பயந்துக்கிட்டே வந்து சொல்கிறாரு. ஸோ உடனே வீரா வந்து வந்து கேட்குறாங்க, ஸோ என்னுடைய ஆண்ட்டை பற்றி உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நிறையா வந்து தெரியாது போலன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு நூட்டல் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவங்களுடைய பேர் அட்ரஸ் இவ்வளோ தான் எனக்கு வந்து தெரியுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. உடனே அவருக்கு வந்து ஒரு சில டவுட் வருது, மிஸ்ஸஸ் ஆப்பிள்டன் வந்து மேரீடா இல்லை விடோடு ஸ்டேட்டில் வந்து இருக்காங்களா. ஆனால் இந்த அவர் உட்காந்துருக்கிற அந்த ரூமை வந்து பார்க்குறப்போ நிறைய ஆண்கள் வந்து புலங்குற மாதிரி அந்த ரூம் வந்து இருக்குது. ஸோ உடனே வீரா வந்து சொல்கிறாங்க, வீரா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய ஆண்ட் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துக்ககரமான விஷயம் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது வந்து அவங்களுடைய சிஸ்டர் இருந்த டயத்தில் தான் அந்த விஷயம் வந்து நடந்துச்சுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க.
அப்படி என்ன துக்ககரமான விஷயம் வந்து நடந்துச்சுன்ற மாதிரி நூட்டல் வந்து கேட்குறாரு. அதுக்கு வீரா வந்து சொல்கிறாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இந்த அக்டோபர் ஆஃப்டர்நூன்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அது வந்து அந்த லானை வந்து பார்த்த மாதிரி வந்து இருக்குது, என்ன ரீசன் தெரியுமான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு நூட்டல் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து இந்த வருஷத்தோடைய வார்மர் டைம், அதனால் கூட இந்த விண்டோ வந்து ஓப்பனில் வந்து இருக்கலான்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இல்லை, இந்த விண்டோ ஓப்பனாக இருக்கிறதுக்கும் நீங்கள் சொன்ன அந்த துக்ககரமான விஷயத்துக்கும் எதுவும் கனெக்ஷன் இருக்கான்ற மாதிரி வந்து கேட்குறாரு. அதுக்கு வீரா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆண்டோடைய ஹஸ்பண்ட் அவங்களுடைய 2 யங்கர் பிரதர்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இதே நாளில் தான் வந்து ஷூட்டிங்க்கு வந்து போனாங்க. ஷூட்டிங் போனவங்க வந்து என்ன பண்ணலான்னா திருப்பி வரவே இல்லைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து ஒரு மூரை வந்து கிராஸ் பண்ணி அவங்களுடைய ஃபேவரைட்டான ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து போவாங்க. போகிற வழியில் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பாக் வந்துருந்துச்சு, ஒரு பிதை குழி வந்துருந்துச்சு, அதில் மாட்டி எல்லாருமே வந்து இறந்துட்டாங்க. அவங்களுடைய டெட் பாடியை கூட எங்களால் வந்து ரெக்கவர் வந்து பண்ண முடியலன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிக்கே இருக்கிறப்போ அந்த பொண்ணுடைய வாய்ஸ் வந்து ரொம்ப சோகமாக வந்து மாறிடுது. ஸோ பார்த்தீங்கன்னா என்னுடைய புவார் ஆன்ட்டி ஒவ்வொரு நாளும் இதை வந்து நினச்சிக்கிட்டே வந்து இருப்பாங்க, நினச்சிக்கிட்டே அந்த விண்டோவை வந்து திறந்து வச்சுட்டு அவங்க என்றைக்காவது ஒரு நாள் வந்து திரும்பி வந்துடுவாங்க. அவங்க கூட போன அந்த லிட்டில் ப்ரௌனு சாப்பியன் டாகும் வந்து ரிட்டர்ன் வந்துடும், இந்த விண்டோ வழியே அவங்க வருவாங்கன்ற மாதிரி வந்து பிலீவ் பண்ணுறாங்க. எப்போயுமே பார்த்திங்கன்னா இந்த விண்டோ வந்து ஈவினிங் டைம், அதாவது சூரியன் மறைகிற வரைக்கும், அந்த டஸ்க் டைத்து வரைக்கும் இந்த விண்டோ வந்து ஓப்பனில் தான் வந்து இருக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எப்போயுமே என்னோடய ஆண்ட் வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் அவங்களுடைய பிரதர்ஸ் வந்து எப்படி போனாங்கன்ற விஷயத்தை கூட வந்து என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் வாட்டர் ப்ரூஃப் கோட்டை வந்து அவருடைய ஆம்ல வந்து வச்சுருந்தாங்க. அவருடைய எங்கர் பிரதரான ரோனி வந்து என்ன செய்வார்னா, பிரிட்டி ஒய் டூ யூ பாண்ட்ன்ற மாதிரி ஒரு பாட்டு வந்து பாடுவார். இந்த பாட்டு வந்து யாரை வந்து கேலி பண்ணுற மாதிரி இருக்கும்டா, மிஸ்ஸஸ் ஆப்பிள்டனை வந்து கேலி பண்ணுற மாதிரி வந்து இருக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு வீரா வந்து என்ன சொல்கிறாங்கண்டா, ஒவ்வொரு நாளும் ஈவினிங் வந்து எனக்கு ரொம்ப பயமாக தான் இருக்கும், என்ன ரீசண்டாக இந்த விண்டோ வழியாக யாரோ வந்து நடந்து வர மாதிரியே எனக்கு வந்து தோணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சீன் 2 வந்து எப்படி வந்து ஓப்பன் ஆகுதுண்டா, நம்ம சப்பல்டன் வந்து என்ன பண்ணுறாங்கண்டா, அப்படியே திடீர்னு கதவை திறந்துக்கிட்டு உள்ளே வர்றாங்க. உள்ளே வரப்பே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கண்டா, அப்பாலஜைஸ் பண்ணிக்கே வர்றாங்க, மன்னிப்பு கேட்டுக்கே வர்றாங்க, நான் வர லேட் ஆகிடுச்சு மன்னிச்சுக்குங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த டயத்தில் தான் வந்து நூட்டலுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக வந்திருக்கு. வந்தோடனே ஆப்பிள்டன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வீர் வந்து உங்களுக்கு நல்ல கம்பெனி கொடுத்துருப்பா, உங்களை வந்து அம்யூஸ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நூட்டல் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் அந்த பொண்ணு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆப்பிள்டன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகிருக்கிறத நினச்சி உங்களுக்கு எந்த சங்கட்டமும் இல்லைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய ஹஸ்பண்டும் என்னுடைய பிரதர்ஸும் வந்து எங்கே போயிருக்காங்கடா, ஷூட்டிங் வந்து போயிருக்காங்க, அவங்க வந்து கொஞ்சம் நாரையை வந்து ஷூட் பண்ணிட்டு வரலான்ற மாதிரி வந்து போயிருக்காங்க. அவங்க வர்றப்போ எப்படி இருக்கும்டா, அவங்க மேலே வந்து சேரும் சகதியுமாக இருக்கும், இந்த டோர் வழியாக தான் வருவாங்க, இந்த ஓப்பன் விண்டோ வழியாக தான் வருவாங்க. வந்தோடனே என்ன செய்வாங்கடா, இங்கே இருக்கிற கார்பெட்ஸ் எல்லாத்தையும் வந்து அந்த சேரும் சகதியை வந்து அப்படி அப்பி விட்ருவாங்க, ஆண்கள்னாலே இப்படி தான் வந்து இருப்பீங்களோன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து அவங்களுடைய ஸ்பீச்சை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேட்டையாடுறதுக்கு வந்து பேர்ட்ஸ் வந்து நிறையா வந்து கிடையாதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்க பேசிக்கே இருக்கிறப்போ நம்ம நூட்டல் வந்து ஆப்பிள்டனை வந்து கவனிச்சிக்கே இருக்கார். அவர் வந்து என்ன கவனிக்கிறாருன்னா, அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து பேசிக்கிட்டா இருக்காங்க, இருந்தாலும் அவங்களுடைய கண் வந்து என்ன செய்யுதுன்னா அடிக்கடி வந்து அந்த ஜன்னலை தான் வந்து பார்த்துக்கே இருக்கு. அந்த ஜன்னல் அங்கே இருக்கிற அந்த புல்வெளியை மட்டும்தான் வந்து நோட்டீஸ் பண்ணிக்கே இருக்காங்க. ஸோ இந்த டயத்தில் தான் வந்து நூட்டல் வந்து தன்னை பற்றியே வந்து சொல்கிறார். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, டாக்டர் வந்து என்னை வந்து கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு, எந்த ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸையும் வந்து ஏற்றிக்கிறாதீங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த டயட் மாதிரி விஷயங்கள்லாம் எந்த ஒரு சேஞ்சஸும் வந்து பண்ணலைன்ற மாதிரி சொல்கிறாரு. சொன்னோன்னே மிஸ்ஸஸ் ஆப்பிள்டன் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, கொஞ்சம் கொட்டாய் வந்து விட்றாங்க. விட்ட அடுத்த செகண்டே வந்து என்ன ஆயிடுதுன்னா ரொம்ப பிரைட் ஆயிடுது அவங்களுடைய ஃபேஸ். இதெல்லாம் வந்து நம்ம நூட்டல் வந்து நோட் பண்ணிக்கே இருக்காரு. அவங்க உடனே வந்து சொல்கிறாங்க, ஆப்பிள்டன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா,
இதாக வந்துட்டாங்கள்ல, கடைசியில் வந்துட்டாங்க, கரெக்டாக டீ டயத்துக்கே வந்துட்டாங்க. நான் நினச்ச மாதிரியே பாருங்கள், அவங்க வந்து சேரும் சகதியோடு தான் வர்றாங்க, என் கண்ணுக்கு அப்படி தான் வந்து தெரியுதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே நூட்டல் வந்து என்ன செய்கிறாருன்னா, அப்படி மெதுவாக வந்து வீராவை வந்து திரும்பி வந்து பார்க்குறாரு. எங்கே அவருக்கு ஒரு சின்ன இறக்கமாவது கிடைக்குமான்ற மாதிரி வந்து பார்க்குறாரு. பார்த்தா வீராவும் வந்து அப்படியே ஷாக் ஆகி ஏதோ பேயை பார்த்து பயந்த மாதிரியே அப்படியே அந்த ஜன்னலை பார்த்து அதிர்ச்சியில் வந்து உக்காந்துருக்காங்க. உடனே நம்ம நூட்டலும் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் உட்காந்துருந்த ஷோஃபாவிலேருந்து அப்படியே திரும்பி அந்த ஜன்னல் வழியாக வந்து பார்க்குறாரு. ஸோ அந்த ஜன்னலில் அவர் வந்து என்ன வந்து பார்க்குறாருன்னா, அது வந்து ஒரு ஈவினிங் டைம், கொஞ்சம் வந்து டிம்மாக வந்து இருக்குது. அந்த டிம் லைட்டில் வந்து மூணு ஃபிகர்ஸ் வந்து அப்படியே அந்த புல்வெளியில் அப்படியே அந்த விண்டோவை நோக்கி நடந்து வரதை வந்து பார்க்குறாரு. அதில் ஒருத்தருடைய கையில் வந்து கன் வந்திருக்கு, இன்னொருத்தருடைய கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கோட் வந்து இருக்குது, அவருடைய ஷோல்டரில் அப்படி தொங்கிக்கி இருக்குது. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டான ஒரு ப்ரௌன் பேனியல் டாக் வந்து அப்படியே வந்து நடந்துக்கிருக்கு. இதெல்லாம் வந்து எப்படி வந்துருக்குன்னா, அப்படியே நாய்ஸ்லெஸ்ஸாக அந்த மூணு உருவமும் வந்து அந்த விண்டோவை நோக்கி வந்துக்கிருக்கு. அப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு யங் வாய்ஸ் வந்து பாட்டு வந்து பாடுது. என்ன பாட்டு வந்து பாடுதுன்னா, ஐ சே பிரிட்டி வை டூ யூ பவுண்ட்ன்ற மாதிரி வந்து பாடுது. தேர்டு சீன் வந்து எப்படி வந்து ஓப்பன் ஆகுதுன்னா, நம்ம நூட்டல் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய ஸ்டிக், அவருடைய ஹேட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படியே ஹாலோடைய டோர் வந்து எங்கிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே வந்து ஓட ஆரம்பிச்சிடுறாரு. அவர் வெளியே போனோடனே அந்த ரோட்டு வழியாக வந்த ஒரு சைக்கிளிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே வந்து அவரை இடிக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணுற விதமாக அவர் வந்து பக்கத்தில் இருந்த ஹெஜ், அதாவது வேலியில் போய் அப்படியே போய் மோதி விழுந்துடுறாரு. அப்போது பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் ஆப்பிள்டனுடைய ஹஸ்பண்ட் வந்து உள்ளே வந்து என்டர் ஆகுறாரு. என்டர் ஆகுறப்போ அவர் வந்து என்ன சொல்லிக்க என்டர் ஆகுறேன்னா, கடைசியில் நான் வந்துட்டோம் டியர்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. சொன்னோடனே அவர் வந்து அடுத்து என்ன கேட்குறாருன்னா, யார் அது மின்னல் மாதிரி அப்படியே வந்து ஓடினாங்களே வீட்டிலருந்து, யார் அதுன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு ஆப்பிள்டன் வந்து என்ன ரிப்ளை வந்து கொடுக்குறாங்கன்னா, அவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான மேன், அவருடைய பேர் வந்து மிஸ்டர் நூட்டல்னு வந்து சொன்னார், அவருக்கு வந்து உடம்பு முடியலன்ற மாதிரி வந்து சொன்னார். சொல்லிக்கிருந்தவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வார்த்தையும் சொல்ல, ஒரு குட்பையும் சொல்ல, ஒரு மன்னிப்பும் வந்து கேட்கல, திடீர்னு என்னமோ பேயை பார்த்த மாதிரி வந்து ஓடுறாருன்ற மாதிரி வந்து சொல்லிக்கிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வீரா அவங்களுடைய நீஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு வந்து ஸ்பேனியனை பார்த்து தான் வந்து பயம் போல், அவர் வந்து என்கிட்ட வந்து சொன்னார், என்ன சொன்னாருன்னா, நான் எனக்கு வந்து நாயிண்டா வந்து பயம், ஒரு நாள் அவருக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, பேங்க்ஸ் ஆஃப் கேஜஸ்ன்ற இடத்துல இருக்கிற ஒரு சுடுகாட்டில் வந்து நான் வந்து மாட்டிக்கிட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா என்னை சுற்றி வந்து நாய்கள் வந்து என்னை வந்து துரத்த ஆரம்பிச்சிச்சு. அன்றைக்கி நான் வந்து என்ன பண்ணிட்டேன்டா, அந்த நைட்டு ஃபுல்லாக வந்து அங்கே வந்து பணத்தை புதைக்கிறதுக்காக ஒரு பள்ளம் தோண்டி வச்சுருந்தாங்க, அதுக்குள்ளே நான் விழுந்துட்டேன், என்னை சுற்றி வந்து நாய்கள் வந்து குலைச்சிக்கே வந்து இருந்துச்சுன்ற மாதிரி வந்து சொன்னார். ஸோ ஒரு வேளை இதனால் கூட அவருக்கு வந்து பயம் சுபாவம் வந்து இருந்திருக்கலாம்ன்ற மாதிரி வந்து வீர் வந்து பதில் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டோரியை முடிக்கிறப்போ லாஸ்ட்டாக ஒரு லைன் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. என்ன லைன்ன்றா, ரொமான்ஸ் அட் ஷார்ட் நோட்டீஸ் வாஸ் ஹர் ஸ்பெஷாலிட்டின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா, சின்ன அக்கேஷனை கூட வந்து என்ன பண்ணிடுறதுன்னா ஃபன்னாகவும் என்ஜாய்மெண்ட்டாகவும் வந்து மாற்றிக்கிறது.